வணக்கம் அரங்கர் டிவியிலிருந்து இருந்து நான் உங்கள் திவ்யா ஐயாவை பாக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க வந்திருக்க கூடிய அன்பர்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இப்ப ஒரு அன்பர் வந்திருக்காங்க வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கம்மா வணக்கங்க உங்க பேருங்கம்மா பிரேமலதா மோகன் குமார் நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க சரவணம்பட்டியில இருந்து எல்ஜிபி நகர் சரவணம்பட்டிங்க உங்களுக்கு ஓங்கார குடியில் எப்படி தெரியுங்கம்மா ஓங்கார எங்களுக்கு வந்துங்க காட்டூரில் மணியண்ணாங்கிற குரூப் வந்து இங்க வந்துட்டு இருந்தாங்க அப்ப அவங்கள தெரிஞ்சதுங்க அவங்களை அறிமுகமானதுலேருந்து எங்களுக்கு இந்த குடிலுக்கு நாங்க வரோங்க சரிங்கம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து வரீங்கம் முதல் தடவை அவங்களுக்கு ஓங்காரக்குடியில் பார்த்தப்ப இவங்க மனநிலை எப்படி இருந்துச்சு அளவில்லா பேராண்டம் ரொம்ப புது அனுபவமாக இருந்ததுங்க ரொம்ப மனசுக்கு இதா இருந்ததுங்க சரிங்க நீங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு எல்லாம் போயிருப்பீங்க அப்புறம் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நிம்மதியா மனசுக்கு நிம்மதியா அன்றாட கடமைகள் செய்யறதும் அல்லாம மாசத்துக்கு ஒரு தடவை இங்க அண்ணதான அந்த இதுக்காக நாங்க எங்கனால முடிஞ்சது இது பண்ணீங்க இங்க வரும்போது எங்களுக்கு முழு மண்ணு நிறைவுங்க குடும்பத்துல அமைதி குழந்தைங்க நல்ல வழி காட்டுறது இது எல்லாமே எங்களுக்கு நல்லபடியா சரிங்கம்மா ஐயாவை முருகப்பெருமானோட கல்கி அவதாரம் ஒவ்வொரு விஷயத்துல இங்க ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போதுங்க ஐயாவை நினைக்கும் போது அதாவது முருகபெருமா அகத்தீசாய் நம்ம சரவண ஜோதி என்னமோ ஆறுமுக அரங்கமகா ராஜரிசி பிரம்மரிசி சிவராஜோகி பரமானந்த சதா சிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசி கொண்டார் திருவடிகள் போட்டு அதாவது அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போதுங்க நாங்க முருக அவரை நினைச்சு வணங்கும் அந்த கஷ்டங்கள்ங்க ஆட்டோமேட்டிக்கா விலகிங்க எங்களை சரியான பாதையில அவர் வந்து வழி நடத்துறாங்க சரிங்கம்மா நீங்க அன்னதான அருட்கஞ்சி எங்கயாவது கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்லங்க அந்த மாதிரி சரிங்கம்மா ஐயாவை பத்தி உங்க உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்களா குடும்ப குடும்பத்துல குடும்பத்துல எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்கேங்க வந்திருக்க சொல்லி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க சரிங்கம்மா ஐயாவை பார்த்தக்கப்புறம் வாழ்க்கையில நிறைய மாற்றம் நடந்திருக்குல்ல உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் எங்களுக்காக சொல்லுவாங்க மாற்றம்னாங்க குழந்தைங்க நல்லபடி நல்வழிப்படுத்திங்க மகளுக்கு நல்ல இடத்துல நல்ல திருமணங்க நல்ல கல்வி அறிவுங்க குடும்பத்தில் வந்து அமைதி வாழ்க்கையில் முன்னேற்றம் நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறை இது எல்லாமே கிடைச்சிருக்குங்க சரிங்கம்மா உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ